ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சந்தியா கெஃபே. நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி எங்களோட விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் எப்படி வரவேற்றோம் அப்படிங்கிற வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ விதவுட் டிலே வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து 5 மணிக்கெலாம் நான் செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி மாவில தோரத்துக்குள்ள குங்கும மஞ்சள் வச்சு வாசலில் கட்டுறது தான் நான் வந்து முத செஞ்சேங்க. ஸோ வாசல்லேருந்து மங்களகரமாக என்னோடய வேலைகளை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நாள் முன்னாடியே கிச்சனில் இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைச்சி ஈவினிங் நைட்டே நான் வந்துட்டு இந்த மாதிரி கோலம் போட்டுட்டேன். ஸோ நமக்கு அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து என்ன, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கொண்டக்கடையில் நைட்டு ஊற வச்சுருந்தேன்ல, அதை முதல்ல எடுத்து நான் குக்கரில் போட்டு 4 விசில் வச்சு நான் வேக வச்சுட்டேன். இது என்னென்னா, பாயசத்தில் சேர்க்கறதுக்கும் அப்புறம் கொழுக்கட்டையில் பூர்ணம் செய்கிறதுக்கும் தேங்காய் வந்து துருவிட்டு இருந்தேன். என்னடா எல்லாம் கரெக்டாக போதே அப்படின்னு பார்த்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஹரிபரிய சமைக்கும்போது இந்த மாதிரி எனக்கு வேலையை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ வேலைக்கு நடுவில் இதெல்லாம் எடுத்து அதை எடுத்து போட்டு பெரிய ஒரு டென்ஷன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுக்காக நான் வந்து சிறுபருப்பு போட்டு பாசிப்பருப்பு பாயசம் தான் செய்ய போகிறேங்க. ஸோ அதுக்காக நான் 1 கப்பு போல் சிறுபருப்பை வந்து கொஞ்சம் அப்படியே வெறுமனே கடாயில் நல்லா வதக்கி கொஞ்சம் அது நல்லா லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் சேர்க்க போகிறேன். 1 கப்பு சிறுபருப்புக்கு நான் வந்துட்டு 2.25 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஸோ அது போட்டுட்டு அது ஒரு 4 விசில் வர வரைக்கும் நான் வந்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாயசத்தில் வெல்லம் சேர்க்கறதுக்காக வெள்ளம் தளர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 2.25 கப்பு போல் வெள்ளத்தை இதில் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். அதை வந்து கொஞ்சமாக நான் நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு அதோடய பாகு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதில் நிறைய டஸ்டெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் அதை வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி வச்சுருவேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசிங்க சிறுபருப்பு பாயசத்தில் கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்க்கலாம்னு சொல்லி ஒரு 1/2 கப்பு போல் ஜஸ்ட் கொஞ்சமாக வந்து அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 கப்பு போல் வந்து ஒரு 1/2 ஹவர் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அதுவும் இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் பாகு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் எனக்கு ஜவ்வரிசி ரெடி ஆகிடும். ஸோ நல்லா காய்ச்சின பாகை வந்துட்டு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கிற அந்த தூசு டஸ்ட் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த மீன் டைமில் எனக்கு ஜவ்வரிசியும் கிட்டத்தட்ட எனக்கு வந்து குக் ஆகிடுச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாயசத்தில் தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன். ஸோ தேங்காய் பால் வீட்டிலேருந்து எடுக்காமல் இந்த மாதிரி நான் வந்து ரெடிமேடாக வாங்கியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் ஒரு 2 பாக்கெட் நான் வந்து தேங்காய் பால் நான் சேர்த்துக்க போகிறேன். பாயசம் சாப்பிடும்போது கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கிறதுக்காக ஒரு 3 பத்தை போல் தேங்காவை இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நெய்யில் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பாயசத்தில் சேர்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த பாசிப்பருப்பு பாயசத்துக்கு. ஸோ அதை தான் நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிகிட்ருக்கேன். வேக வச்ச கொண்டக்கடலையை கொஞ்சமாக கடாயில் நல்லெண்ணெய் விட்டு தாளித்து எடுக்க போகிறேங்க. ஸோ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் காரத்துக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய் போல் சேர்த்துருக்கேன். அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து, வேக வச்சிருந்த கொண்டக்கடலையும் சேர்த்து, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து, கடைசியாக வந்து துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை எள்ளுங்க. நான் வந்து கருப்பு எள் செய்யலை, ஏன்னா நகுலன் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்தோன்னா சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் வெள்ளை எள்ளை வாங்கி நைட்டே வந்துட்டு கொஞ்சமாக நல்லா ஊற வச்சு அதை நல்லா வந்து ஒரு டவலில் விரித்து காய வச்சு இப்போ காலையில் அதை வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா கொடுக்கட்டைக்கில் வந்து அந்த பூர்ணம் செய்வோம்ல, அதுக்காக வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் 1/10 அதை நல்லா பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 விசில் விட்டு சிறுபருப்பை வேக வச்சுருந்தா அது நல்லா வந்து இந்த மாதிரி கரண்டியை போட்டு அப்படியே இந்த குக்கர்லேயே மசிச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ இது நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து எந்த ஒரு பாத்திரத்தில் பாயசம் நான் செய்ய போடணும் அதுக்கு நான் வந்து மாற்றிக்கிட்டேன்.
இப்போ இதில் தேவையான பொருளாக சேர்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் தான் சேர்த்துக்கிறேன். இது எதுவுமே நான் வந்து அடுப்பில் வச்சுட்டு நான் செய்யலைங்க. முதல்ல என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பில் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, கிருமி, அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஜவ்வரிசி, இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காக இருந்தது, அதனால் ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் கெட்டில் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கரெக்டான பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிதமான சூட்டில் இதை நான் வந்து குக் பண்ண போகிறேங்க. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அது ஒரு மாதிரி திரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா மைல்டாக சிம்பிளாக அப்படியே சிம்மில் வச்சுருக்கேன். அப்படியே பக்கத்தில் என்னென்னா முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய்யை விட்டு அதில் வந்து முந்திரி போடுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சுக்க அந்த தேங்காய் சில்லு இருக்க பாருங்கள், அந்த சில்லை தான் ஃபஸ்ட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 1 மினிட் போல் நல்லா லைட்டாக வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தான் முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ முந்திரி நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் வந்துட்டு சிறுபருப்பு பாயசம் அப்படியே லைட்டாக அப்படியே பாயில் ஆகி வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த டைமில் வந்து பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியும் அதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ உங்கள் வீட்டில் எப்பயாவது மறக்காமல் இந்த பாயசத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருந்தது. என்ன குக்கரில் நம்ம பருப்பை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு வேலை. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த சிறுபருப்பு பாயசம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக பூரணம் செய்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து வெள்ளை எள் தேங்காய் அப்புறம் வெல்லம் கொஞ்சம் ஏலக்காய் ஒரே ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் பரட்டி ஓரமாக எடுத்து வச்சிட்டேன் நான் கொழுக்கட்டை செய்யறதுக்கு. இப்போ வந்து கொழுக்கட்டை மாவு பிடிக்கிறதுக்காக நான் ஒரு 2 கப்பு போல் நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து தண்ணியை வந்து கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு இந்த மாதிரி வந்து கரண்டியை வச்சு நல்லா அப்படியே அந்த சூடு பொறுக்க பொறுக்க அப்படி கலர் விட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நானே கையில் இந்த மாதிரி வந்து நல்லா பதமாக வர அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கட்டை அச்சு இருக்கு பாருங்கள், அதுதான். இது வந்து இந்த மோல்டு வந்து நம்ம அரிசி மாவு வாங்கும் போது நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது நான் வந்து 2 விதமாக செய்யலாங்க. ஒன்று இந்த சைடில் கொஞ்சம் மாவும் அதுக்கு அப்படியே அந்த பக்கத்தில் கொஞ்சம் மாவும் வச்சு நடுவில் நாம் பூனை வச்சு அமுக்கலாம். இப்படியும் நம்ம வந்து பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக 2 சைட்லேயுமே ஒரே மாவே வச்சு நல்லா ஈவனாக வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நடுவில் நம்ம இந்த மாதிரி பூர்ணத்தை வச்சு அமுக்கலாம். ஸோ அப்படியும் வந்து தனித்தனியாக மாவை வச்சும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம், இல்லை ஒரே மாவை இந்த மாதிரி நல்லா தட்டையாக வச்சும் செய்யலாம். எனக்கு வந்து இது அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா அந்த மாதிரி தனித்தனியாக மாவை வச்சு நான் எடுத்தேன். ஸோ ஒரு தடவை நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாமே தனியாக வெளியே வந்துடும். உள்ளக்க வந்து ஷேப் வந்து இப்படி நல்லா சூப்பராக அப்படி அழகாக வரும் மோல்டாயி. ஸோ இந்த மோல்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கொழுக்கட்டை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மோதகம்னு சொல்லுவாங்க பாருங்கள் ரவுண்டாக இருக்கும்ல, அது வந்து கையிலே நான் செஞ்சுட்டேன். அதுக்கும் இருக்க மோல்டு, பட் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் வேணும் கொழுக்கட்டை. ஏன்னா அப்போ டக்குன்னு கடிக்கும்போது உள்ள அந்த பூர்ணம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப பெருசாக அப்படியே வெறும் இந்த அரிசி மாவு மட்டுமே இருக்கும். ஸோ அதனால் என் கையிலே அப்படியே அம்மா கிட்டே பேசிக்கிட்டு நான் வந்து அதை கையிலே மோதகம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அம்மா எப்போவுமே வந்துடுவாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதுவும் அந்த விநாயகர் சதுர்த்தினால் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த விநாயகர் அலங்கரிக்கிறதுலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு மீதி வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ லாஸ்ட்டு என்னென்னா வடை மட்டும்தான் சுடுற வேலை இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா மோதகெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் திரும்பவும் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு, ஏன்னா அடுத்து சாமி தானே கும்பிடுவோம், அதனால் ஃப்ரெஷ் ஆகிட்டு தலையெல்லாம் வாரி பூவெல்லாம் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வடையை சுடுறதுக்கு தான் வந்துட்டேன். ஸோ இப்போ வடையை சுட்டு முடிச்சது நேரம் நாங்கள் கடைக்கு போயிட்டு நாங்கள் போய் விநாயகரை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவோம்.
இந்த டேபிளில் வச்சு தான் நாங்கள் விநாயகருக்கு வந்து பூஜை பண்ண போகிறோங்க. ஸோ நைட்டு நான் கிச்சனுக்கெல்லாம் மாவு அரிசியை வச்சு கோலம் போடும்போது இந்த டேபிளுக்கும் அழகாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டுட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் விநாயகருக்கு நாங்கள் அலங்கரிக்கும் போது ஏதாவது ஒரு நகையை நாங்கள் வந்து போட்டு அலங்கரிப்போம். அது ரொம்ப வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். என்ன மாதிரி நிறைய பேர் வீட்டில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு என்னென்னா, விநாயகருக்கு வந்து முள் ஆரம் அது வந்து அவருக்கு போட்டு வந்து அலங்கரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள் ஆரத்தை எடுத்து அவருக்கு மேலே போட்டு அம்மா வந்து அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வலையில் வந்து அந்த ரெண்டு சைடை வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த ரெண்டு சைடை வந்து செட் ஆகலை. அப்புறம் என்ன, எப்பவும் போல் அவருக்கு வலையில் வந்து அவர் தலைக்கு மேலே அப்படி கிரீடம் மாதிரி அம்மா வச்சுட்டாங்க. எப்போவுமே வலையில் நாங்கள் வைப்போம். இந்த தடவை வந்து ரெண்டு சைடில் வைக்கலாம் அம்மா ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவருக்கு எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் வந்து தலையில் கிரீடம் மாதிரி அழகாக அவருக்கு வந்து அமைஞ்சிடுச்சு. கேளு பாப்போ, நான் கூப்பிட்டா வர மாட்டியான்னு கேளு. சாப்பிடுடா, உனக்குதான் சாப்பிடுடா, உனக்குதான் உனக்குதான். ஒரு பண்டிகையோட அந்த நாள் முழுமை அடையிறதே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சமைச்ச பலகாரங்களாம் எடுத்து வச்சுட்டு பட்டிமன்றம் பார்க்கறது தாங்க. எங்கள் வீட்டில் வந்து அப்போ தான் வந்துட்டு ஓகே, இன்றைக்கி பண்டிகை இன்றைக்கி நல்லா சிறப்பாக முடிஞ்சுது அப்படின்னு தோணும். வீடியோவோட இன்றைக்கு வந்தாச்சுங்க. எங்கள் வீட்டில் விநாயகர் நல்லா சிறப்பாக வந்து எங்கள் வீட்டில் அவர் வந்து காலை வந்து பதிச்சிட்டாரு. அதே போல் உங்களுடைய எல்லா வீட்லேயுமே வந்து விநாயகரோட அருளும் விநாயகரோட ஆசீர்வாதமும் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிகள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல்.